வணக்கம். இந்த வீடியோல நம்ம சல்வார் பேண்ட் எப்படி வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம பேண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ஒரு 2.5 மீட்டர் அது மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நீங்க உங்களுக்கு வந்து சுடிதாரோடலாம் வருதுனால அந்த மெட்டீரியலே நீங்க வந்து யூஸ் பண்ணி இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். இத பேண்ட்டுக்கு பார்த்தா நம்மளுக்கு வந்து 2 அளவு தான் தேவைப்படும். அது வந்து நம்மளோட ஹைட்டும் ஹிப் சர்கம்ஃபரன்ஸ் 2 அளவு தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்து ஹைட் எல்லாம் எப்படி எடுக்கணும்னா, நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லெஹங்காவுக்குள்ளாம நம்ம ஹைட் எப்படி எடுக்கிறோம்னு பாத்திருப்போம். நம்ம எந்த இடத்துல வந்து பேண்ட் போட போறோமோ அதுல இருந்து இந்த ஃபுளோர் வரைக்கும் இது இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஹைட் எடுத்துக்கலாம். ஹிப் சர்கம்ஃபரன்ஸ் எப்படி எடுக்கணும்னா, நம்ம வந்து எந்த இடத்துல வந்து பேண்ட் போடுறோமோ அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிறதுலயே பெரிய பார்ட் எதுவா இருக்கோ அதான் நம்ம வந்து ஹிப்பா எடுத்துக்கிறோம். இந்த 2 அளவு தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மெட்டீரியலை நம்ம இப்படி ராங் சைட்ல மடிச்சு வச்சிருக்கோம். இது மாதிரி இப்ப வந்து 4 பீஸா இருக்கிற மாதிரி மடிச்சு வச்சிருக்கோம். இது மாதிரி 4 இப்படி ராங் சைடா இப்படி 4 லேயரா இருக்கிற மாதிரி இந்த துணியை வந்து நம்ம மடிச்சு வச்சிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹைட், இப்ப என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா 39 வருது நம்மளுக்கு ஃபுல் ஹைட். அந்த ஹைட்ல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த வேஸ்ட் பேண்டுக்காக ஒரு 8 இன்ச் அது மாதிரி நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுவோம். அந்த 39ல 8 இன்ச் மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 31 வரும், 31 இன்ச் வரும். அந்த 31 இன்ச வந்து நம்ம வந்து இப்படி ஃபர்ஸ்ட் வந்து இப்படி அளவு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்படி மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் அது மாதிரி இருக்கு, 33 இன்ச். 33 இன்ச மார்க் பண்ணிட்டு நம்ம ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து 33 இன்ச்ல வந்து 33 இருக்கிற மாதிரி இன்ச்ல வந்து நம்ம லைன் போட்டு இப்ப வந்து நம்ம அடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட அந்த லெக் பார்ட்டுக்கு, நம்மளோட அந்த கால் பக்கத்துக்கு, காலுக்கு எல்லாம் வர மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த நம்ம வந்து கட் பண்ணதை வச்சு நம்ம அடுத்தது வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து நம்ம பேட்டர்ன் போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து இந்த விட் அகலம் இருக்கோ, நம்ம மெட்டீரியலோட அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 இன்ச் முன்னாடியில இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, இந்த துணியோட அகலம் பாத்தீங்கன்னா ஒரு 23 வருது. நம்ம வந்து ஒரு 21.5 மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த கிராச் டெப்த், இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து தான் நம்ம வந்து கிராச் டெப்த் எடுக்கணும். இந்த கிராச் டெப்த் பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஸ்டாண்டர்டா ஒரு வந்து 8 இன்ச் தான் இது எல்லாருக்குமே வரும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வந்து சல்வார் பேண்ட்ல வந்துட்டு நம்மளோட அந்த கட்ட இடத்துல இருந்துட்டு ஃபுளோர் வரைக்கும் உள்ள ஹைட் வந்து 39 இன்ச் உள்ள அளவுக்கு தான் நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப நீங்க வந்து 39 இன்ச்சுக்கு மேல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்ப வேஸ்ட் பேண்ட் வந்துட்டு ஒரு 9 இன்ச்சும் கிராச் டெப்த் வந்து ஒரு 9 இன்ச்சும் அது மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஹைட்டுக்கு வந்து அது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஸ்டாண்டர்டா ஒரு வந்து 8 இன்ச் தான் இது எல்லாருக்குமே வரும். அந்த 8 இன்ச நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச மார்க் பண்ணிட்டோம். இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த இடம் இப்படி ஃபுல்லாவே இந்த மெட்டீரியல் வரைக்கும் இதுலயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம இந்த இடத்துலயும் ஒரு 2 இன்ச் கூட மார்க், நம்ம 2 இன்ச் விட்ட இடம் வரைக்குமே ஒரு இப்படி லைன் போட்டுக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த கீழே வந்து இந்த முடியிற இடத்துக்கிட்டயுமே ஆங்கிள் அளவு வந்துட்டு ஒரு 8 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்டர்டா எடுத்து வச்சிருக்கோம். இதுவுமே ஸ்டாண்டர்டான அளவு தான். இந்த இடத்துல நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா, மேல வந்து கிராச் டெப்ட இருந்துட்டு இந்த ஆங்கிள் அளவு வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்லாண்டிங்கா லைன் போட்டுக்கலாம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லாண்டிங்கா லைன் போட்டோம். இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த பகுதியில் லேசா சின்னதா ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த கிராச் டெப்த் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பிரெஞ்சு கர்வ் வச்சு ஒரு சின்ன வளைவு நம்ம அப்படி போட்டுக்கலாம்.
இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த லெக் பார்ட் எல்லாமே வரைஞ்சிட்டோம். இது வந்து நம்மளோட அந்த பேண்டோட ஹைட், இவ்வளவு தூரம் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த ஃபுல் ஹைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் பேண்ட் வந்து ஒரு 8 இன்ச் போக நம்ம வந்து 31 அது மாதிரி வர்றத இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சீம் அலவன்ஸுக்கு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு லைன் போட்டு வச்சிருக்கோம். இந்த இது வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வருதோ அதுல இருந்து அந்த முடியற இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச் முன்னாடியே நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு 8 இன்ச் ஸ்டாண்டர்டான அந்த கிராச் டெப்த் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த 2 இன்ச் வரைக்கும் ஒரு சின்ன லைன் போட்டுக்கிட்டு நம்ம அடுத்தது இந்த கீழவையும் பாத்தீங்கன்னாலும் நம்மளோட இந்த ஆங்கிள் அளவுமே ஒரு 8 இன்ச் தான் ஸ்டாண்டர்டான அளவு எடுத்திருக்கோம். இது ரெண்டுத்துக்குமே இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்லாண்டிங்கா லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிராச் டெப்த் பாத்தீங்கன்னாலும் இந்த கிராச் டெப்த் எடுத்துக்கிட்ட ஒரு பிரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு சின்ன கர்வ் மாதிரியும் நம்ம போட்டுக்கிட்டோம். இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து லெக் பார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு. இது எல்லாமே நம்ம வந்து டிரா பண்ணிக்கிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுடிதார் எல்லாம் நம்மளுக்கு வர மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கும். இது மாதிரி டிரா பண்ணோம்னா இந்த மீதம் இருக்கிற மெட்டீரியல் வச்சுதான் நம்ம வந்து வெயிஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த 4 பீஸ் இருக்கிறதுலயுமே நீங்க வந்து அந்த வெயிஸ்ட் பேண்ட் வந்து டிரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கிட்டு இந்த 4 நம்மளுக்கு வந்து தனித்தனி பீஸா இருக்கும். அதை நம்ம வந்து ஃபுல்லாவே ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்மளோட அந்த ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வர்றதுக்கான அந்த அளவை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி இப்ப நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருக்க இடத்துல சின்ன ஒரு ஸ்லாண்டிங்கான லைன் போட்டிருக்கோம். இது ஏன் இந்த ஸ்லாண்டிங்கான லைன் போட்டிருக்கோம்னா நம்ம மடிச்சு வச்சு ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு கரெக்டா வர்றதுக்காக தான் இந்த லைன் போட்டு. இப்ப நம்ம வந்து அந்த லெக் பார்ட் வர பீஸ வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து வெயிஸ்ட் பேண்ட் எப்படி வந்து கட் பண்ணலாங்கறத பாக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பேண்ட்க்கு வந்து வெயிஸ்ட் பேண்ட் தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். இப்ப வெயிஸ்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா இப்ப மெட்டீரியல்ல வந்து இப்ப ஆன் ஃபோல்டர் நம்ம மடிச்சு வச்சிருக்கோம். 2 பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த வெயிஸ்ட் பேண்டுக்கு பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் பேண்டோட இந்த ஹைட் பார்த்தா இது வந்து 8 இன்ச். இது வந்து எல்லாருக்குமே இது வந்து ஸ்டாண்டர்டான ஹைட் தான் இந்த 8 இன்ச்ங்கிறது. அது மாதிரி 8 இன்ச் எடுத்திருக்கோம். இப்ப வெயிஸ்ட் பேண்டோட விட்த் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது என்ன ஃபார்முலான்னா ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 2 + 2 இன்ச். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 42 இன்ச் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் வருது. பை 2 + 2 இன்ச்ங்கும் போது நம்மளுக்கு வந்து 23 இன்ச் வருது அந்த ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸோட அளவு. 23 இன்ச்லயே நம்ம இந்த மெட்டீரியல் வந்து இப்படி கட் பண்ணியே வச்சிருக்கோம். இந்த 23 இன்ச்லயே நம்மளுக்கு மெட்டீரியல் இருக்கு. அதே மாதிரியே இதோட ஹைட்டுமே பாத்தீங்கன்னாலும் ஒரு 8 இன்ச்சுமே இருக்கிற மாதிரியான இந்த வெயிஸ்ட் பேண்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சல்வார் பேண்ட்டுக்கு வெயிஸ்ட் பேண்ட் லெக் பீஸ் ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்ப வெயிஸ்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட அளவு அந்த ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் அளவு படிதான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அடுத்தது இந்த லெக் பார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டீரியல் எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அது பட்டியாலா அது மாதிரியான பேண்டா இருந்தா இன்னும் கூட நீங்க அகலம் ஜாஸ்தியா கூட எடுத்துக்கிட்டு அந்த ஃபிளீட் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த ஃபிளீட் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்தது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத பாக்கலாம். நம்ம இப்ப வந்து வெயிஸ்ட் பேண்டும் லெக் பார்ட்டுமே கட் பண்ணி வச்சிட்டோம். இப்ப நம்ம முதல்ல வந்து வெயிஸ்ட் பேண்ட் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத பாக்கலாம். இப்ப வந்து வெயிஸ்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஹிப் சைஸுக்கே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப கட் பண்ணியே வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேல இருந்துட்டு ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இப்படி லாக் ஸ்டிச் போட்டு ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரில வந்து லாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து மேலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இந்த 3 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து இப்படி 1 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். நம்ம இப்ப தொடங்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கிக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த 3 இன்ச் விட்ட இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி மெட்டீரியல் இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். இப்படி ஓபன் பண்ணிக்கிட்டு
அப்புறம் சின்னதா ஒரு கால் இன்ச் அளக்கூடிய ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அடுத்தது வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜில் அப்படியே தச்சு வந்துடலாம். இந்த பக்கம் மெட்டீரியல் இல்லாமல் நம்ம வந்து மிஷினில் படாத அளவுக்கு கொஞ்சம் அப்படி ஓப்பன் பண்ணியே வச்சுக்கலாம். நம்ம முடிக்கும் போது லாக் ஸ்விட்ச் போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம பார்த்தா இப்ப ஒரு சைடு தச்சுட்டோம், இதே மாதிரியே இந்த சைடையும் இப்படியே ஃபோல்ட் பண்ணி தச்சுக்கலாம். முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட முடிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே நம்ம தச்சுட்டோம், மடிச்சு வச்சு. இப்ப நம்ம வந்து இது உள்பக்கமா இருக்கு, நம்ம இப்படி மேல் பக்கமா பார்க்கும்போது இது மாதிரிதான். நம்ம வந்து இந்த 3 இன்ச் விட்டு இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை வந்து சின்னதா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 3 இன்ச் கேப் விட்டு இருந்த இடம் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு அயன் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ராங் சைட்ல தான் நம்ம வச்சிருக்கோம், ராங் சைட்ல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வரப்போம். நம்ம இந்த மடிச்சு வச்சிருக்கிறதுல இந்த எட்ஜில் அப்படியே தச்சு வந்துடலாம். நம்ம முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டே முடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது பாத்தீங்கன்னா இது ராங் சைட்ல நம்மளுக்கு இது மாதிரி தான் வரும். இப்ப ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கும். இந்த கேப்ல தான் நம்ம வந்து அந்த ரோப் ரெடி பண்ணி வச்சு இந்த கேப்ல நம்ம விட்டுக்கலாம் ரோப். நம்ம இப்ப வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்ப வந்து லெக் பார்ட் தான் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு காலுக்குமான பீஸ் தான், 4 பீஸ் அது மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இப்ப நம்ம பார்த்தா இப்ப கட் பண்ணி வச்சிருக்கத இது மாதிரி நம்ம வந்து இப்படி ஓபன் பண்ணி இப்படி வந்து ஃபுல்லா இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த சைடு இருக்கிற இந்த கிராச் லைனையும் இந்த பக்கம் இருக்கிற அந்த கிராச் லைனையும் நம்ம வந்து பின் பண்ணிக்கிட்டு தான் ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம எல்லாமே மெட்டீரியல் எல்லாம் அப்படி கரெக்டா பார்த்து வச்சு பின் பண்ணி நம்ம இந்த ஒரு பக்கம் பின் பண்ணிட்டோம். அதே மாதிரியே இப்ப இந்த சைடும் பின் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா இந்த கிராச் லைன் வந்து பின் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பார்த்தா நம்ம இது இப்படிதான் வந்து ஸ்டிச் பண்ணி வரப்போம். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரிதான் ஸ்டிச் பண்ணி வரப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராச் லைன் வந்து பின் பண்ணிட்டோம். இப்ப மெட்டீரியல் பார்த்தா ரெண்டுமே வந்து ரைட் சைடு வச்சுதான் நம்ம வந்து பின் பண்ணிருக்கோம். ரெண்டுமே வந்து நல்ல பக்கம் இருக்கு. அப்படிதான் வச்சு நம்ம இந்த ராங் சைட்ல வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இந்த கிராச் லைன் இது மாதிரி எப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். தொடங்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கிக்கலாம். முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கிராச் லைன் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெண்டு டைம் அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் வந்து கிராச் லைன் வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துட்டோம். இதே மாதிரியே தான் இப்ப அடுத்த சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம இப்ப வந்து ரெண்டு சைடுமே அந்த கிராஸ் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஓபன் பண்ணிட்டு எப்படி வந்து வேஸ்ட் பேண்டோட வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். நம்ம இப்ப வந்து ரெண்டு பக்கமே அந்த கிராஸ் லைன் தச்சிட்டோம். இந்த சைடு கிராஸ் லைனுமே இந்த சைடு கிராஸ் லைன் ரெண்டு சைடுமே நம்ம வந்து தச்சிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி சென்டர்ல நம்ம வந்து பிடிச்சி இப்படி எடுத்துக்கலாம். சென்டர்ல எடுத்து ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு கிராஸ் லைன் தச்சதுமே பாத்தீங்கன்னா இது மாதிரி இப்படி ரெண்டும் ஒண்ணு போல வந்துடும். நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு இது மாதிரிதான் இருக்கும்.
இப்ப கீழே பார்த்தா இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கேன்வாஸ் கொடுத்துட்டு இப்படி மடிச்சிடும் போது தச்சுப்போம். இந்த இடம் வரைக்கும் தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இருந்துட்டு ஃபுல்லாவே இது வரைக்கும் வந்து இந்த இடத்துல இந்த கிராச் லைன் எல்லாமே தச்சு வந்து கீழேயும் இந்த லெக் பார்ட் வரைக்கும் தச்சு முடிச்சிருவோம். நம்ம வந்து கீழே இருக்கிற இந்த எட்ஜை தான் வந்து மடிச்சு தைக்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்ப கேன்வாஸ் நம்மளுக்கு வந்து இந்த பேண்ட்டுக்கான கேன்வாஸ் எல்லாமே கிடைக்கும். 1 இன்ச் 1.5 இன்ச் அது மாதிரி எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து இப்ப 1 இன்ச் கேன்வாஸ் தான் வாங்கியிருக்கோம். அந்த 1 இன்ச் கேன்வாஸ இந்த லெக் பார்ட்ல வந்து கீழே வச்சுதான் நம்ம வந்து தைக்க போறோம். அதுக்கு நீங்க வந்து அதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம் ரெண்டு காலுக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கேன்வாஸ் தான் கொடுத்து தைக்க போறோம். இப்படி ராங் சைடா நம்ம வந்து மெட்டீரியல் வச்சிருக்கோம். ராங் சைட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி வச்சுட்டு மெட்டீரியலை, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இந்த எட்ஜில் நம்ம அப்படியே தச்சு வந்துடலாம். முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சோம். நம்ம இப்ப வந்து கேன்வாஸ் வந்து மெட்டீரியல் வந்து லேசா மடிச்சு தச்சுக்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜில் நம்ம அப்படியே தச்சு வந்துடலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது ஸ்டிஃபா இருக்கிறதுக்காக 2-3 ஸ்டிச் கூட நம்ம அப்படியே இதுல போட்டு வந்துக்கலாம். நம்ம இப்ப வந்து ஒரு சைடு காலுக்கு தச்சுட்டோம். அடுத்த சைடு காலுக்கும் இதே மாதிரியே நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து கீழே எட்ஜு எல்லாமே அந்த கேன்வாஸ் கொடுத்து தச்சுட்டோம், மடிச்சு தச்சுட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருந்தது எல்லாமே கரெக்டா நம்ம வந்து கட் பண்ணியுமே விட்டுட்டோம். இப்ப நம்ம வந்து இந்த பேண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கீழே அந்த கால் பார்ட்டுக்கு வர இடத்துல சைட தான் நம்ம இப்ப வந்து ஜாயின் பண்ண போறோம். நம்மளுக்கு வந்து கால் பார்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு காலுக்குமான இந்த பேண்டோடது இது ஒரு கால் பார்ட், இது ஒரு கால் பார்ட். நம்மளுக்கு இப்ப நம்ம எப்படி தைக்கணும்னா இதுல இருந்து நீங்க எவ்வளவு தூரம் சீம் அலவன்ஸ் விட்டுக்கிறீங்களோ 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ அது மாதிரி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இது மாதிரி இப்படியே ஸ்டிச் பண்ணியே நம்ம போயிடணும். ஸ்டிச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கிராச் ஏரியா வர இடத்துல எல்லாமும் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கிறத இது மாதிரி ஓபன் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்து இந்த காலோட இந்த கடைசி வரைக்கும் நம்ம தச்சு போயிடலாம். இது மாதிரி இப்ப நம்ம வந்து பின் பண்ணிக்கிட்டு அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பலாசா பேண்ட்டுக்கு எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணதுதான். உங்களுக்கு இதுல ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஒரு டைம் வந்து அந்த பலாசா பேண்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம இந்த கால் பார்ட் எல்லாமே தைக்கிறோம் அப்படின்றத பாத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த கிராச் ஏரியா வர இடத்துல பாத்தீங்கன்னாலும் இந்த தையல இந்த நம்ம ஸ்டிச் பண்ணி இருக்க இடத்த இது மாதிரி நம்ம வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி வந்துக்கலாம். இப்படி பின் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப ரெண்டு கால் பார்ட்டுமே பின் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து அந்த கேன்வாஸ் எல்லாமே கொடுத்து மடிச்சு தச்சிட்டோம். எல்லாமே இங்க இருந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது போதா நம்ம இந்த சைட்ல தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். இப்ப இந்த சைட் ஜாயின் பண்றது பாத்தீங்கன்னா இந்த கீழே இருந்துட்டு நம்ம 1 இன்ச் அது மாதிரி சீம் அலவன்ஸ் விட்டு ஃபுல்லாவே நீங்க வந்து இப்படியே பின் பண்ணி வந்துடலாம். இது மாதிரி பின் பண்ணி இப்படி ஃபுல்லாவே வந்துட்டு இந்த கிராச் ஏரியா வர இடத்துக்கிட்ட இந்த மெட்டீரியல்ல வந்துட்டு இப்படி ஃபுல்லாவே இப்படி வந்து ஓபன் பண்ணி விட்டுங்க. ஓபன் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். அப்படியே பின் பண்ணிட்டு அப்படியே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கால் பார்ட் வரைக்கும் இது வரைக்கும் போயிட்டு நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். நம்ம இப்ப வந்து இந்த கால் பார்ட்டுக்கு இந்த கீழே இருந்து இப்படியே தச்சு வந்துடலாம். தொடங்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கிக்கலாம். நம்ம இப்ப வந்து இந்த காச்சேரி அவரை எடுத்துட்டு இந்த மெட்டீரியலை நம்ம வந்து ஓபன் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடலாம்.
முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம இப்ப வந்து இந்த காலுக்கு வந்து இந்த சைட் ஜாயினிங் எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ரைட் சைடுமே எடுத்துக்கிட்டோம். ரைட் சைடு எடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரிதான் வரும். நம்ம அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சோம்னா ரைட் சைடு மேல் பக்கம் இப்படிதான் வரும் நம்மளுக்கு. அடுத்தது நம்ம வந்து வேஸ்ட் பேண்டோட வச்சு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப வேஸ்ட் பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரி நம்ம வந்து ஈக்குவலா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு போட்டுக்கலாம். நாச்சு போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இப்படி இந்த சைடு தான் நம்மளுக்கு வந்து பேக் சைடா வரும். பேக் சைடு இந்த சைட்லயும் நம்ம வந்து ஒரு நாச்சு, இந்த ரெண்டு சைட்லயும் இந்த சைடும் இந்த சைடும் நம்ம வந்து ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து பேண்டோட முன்னாடி பக்கத்துல வரும். அது இந்த சைடு வந்து பேக் சைடு வரும். நம்ம ஃப்ளீட் பாத்தீங்கன்னா பேக் சைடுக்கு வந்து ஃப்ளீட் வைக்க மாட்டோம். அதனாலதான் அந்த நாச்சஸ் வந்து போட்டு இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளீட் இல்லாம ஸ்டிச் பண்ணிட்டு இதுக்கு பிறகுதான் நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுப்போம். நம்ம இப்ப அந்த பேண்டோட இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சைட வந்து எடுத்துட்டு இந்த பேக் சைட்ல இந்த ஒரு நாச் போட்டிருக்க இடத்துல இருந்து இப்படி பின் பண்ணிக்கலாம். இது வந்து மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட் பேண்டோட ரைட் சைடு, பேண்டோட ரைட் சைடு, ரைட் சைடு ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு இப்படி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டோம் இந்த வீணாச் போட்ட இடம் வரைக்கும் அப்படியே பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் அப்படி பின் பண்ணி இந்த வந்து பேக் சைடுக்கு வந்து நம்ம பின் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட் சைடுக்கு இது மாதிரிதான் நம்ம அப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடும் இது மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி பின் பண்ணிக்கலாம். இப்ப இதுலதான் பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் வர மெட்டீரியலை நம்ம வந்துட்டு இப்ப ஃப்ளீட் வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேக் சைடுக்கு எதுவுமே நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் எல்லாம் தேவைப்படாது. அது எல்லாமே நம்ம வந்து இப்படி பின் பண்ணிக்கிட்டோம். இப்ப மீதி இருக்கிற அந்த மெட்டீரியல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு வர ஃபிளீட் மட்டும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்ல மார்க் பண்ணியோ இல்ல ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணியோ நீங்க ஃபிளீட்டை வந்து மடிச்சு வச்சு சின்னதா ஒரு தையல் கூட நீங்க போட்டுக்கலாம் அந்த ஃபிளீட் நகராத அளவுக்கு. அந்த ஃபிளீட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா இந்த கிராச் ஏரியாவை நோக்கி வர மாதிரி, ரெண்டுமே வந்து இப்படி வர மாதிரி இருக்கும் அந்த ஃபிளீட். அது மாதிரிதான் நம்ம வந்து வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல எல்லாமே நம்ம பின் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நம்ம முன்பக்கம் அந்த ஃப்ளீட் பக்கம் தான் இந்த வேஸ்ட் பேண்டை வந்து பின் பண்ண போறப்போ. இப்ப இப்படி இருக்கிற வேஸ்ட் பேண்டை இது மாதிரி எடுத்து இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு வர இந்த கிராச் ஏரியாவில் இருக்கிறத இந்த மெட்டீரியல் அப்படி ஓபன் பண்ணி விட்டுக்கிட்டு அதை பின் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம அப்படி பின் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம அப்படியே பின் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபுல்லாவே அந்த வேஸ்ட் பேண்ட் அப்படியே ஃபுல்லாவே ரவுண்டா தச்சு வந்துடலாம். நம்ம இப்ப வந்து பேக் சைட்ல இருந்து இப்படி தைக்க தொடங்கிக்கலாம். நம்ம இப்ப வந்து வேஸ்ட் பேண்டும் அந்த ஆண்டோட கீழே இருக்கிற நம்மளோட கால் பார்ட்டுமே நம்ம வந்து தச்சிட்டோம். இப்ப கடைசியா வந்து முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து லெக் பார்ட்டை வந்து வேஸ்ட் பேண்டோட சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்ப நல்ல பக்கம் எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் வரும். இதுதான் நம்மளுக்கு வந்து பேண்டோட ஃப்ரண்ட் சைடு. இது இப்படி பாத்தீங்கன்னா பேக் சைட்ல எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே ஃப்ளீட் எதுவுமே வராது, நல்லா நீட்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அப்பதான் நம்மளுக்கு பேக் சைட்ல வந்து இப்ப சுடிதார் போடும்பொழுது கொஞ்சம் பல்கா இல்லாம நல்லா தின்னா இருக்கும் அப்படிங்கறதுக்காக பேக் சைடு எதுவுமே நம்ம ஃபிளீட் வச்சுக்கல. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ரோப்பு விடுறதுக்காக விட்டுருந்த இடத்துக்கு நம்ம வந்து ரோப்பே பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ல இப்படி ஃபோல்ட் பண்ணியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா கூட உங்களுக்கு ரெடிமேட்லயே அந்த ரோப்பே கிடைக்கும், அதை வாங்கி கூட நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து உள்ள விட்டுக்கலாம். இப்ப நம்ம
சல்வார் பேண்ட் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.